பழனி வந்தாச்சு, முட்டை போட்டாச்சு, சாமி தரிசனம் முடிஞ்சது. அடுத்து என்ன? நம்ம பஞ்சாமிரதம் தான். ஐயோ அலாட்டாய்க்கடா. ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து மொட்டை அடிச்சுட்டு ஏகப்பட்ட ஃப்ராடெல்லாம் பண்ணாங்க, அதிலிருந்தெல்லாம் தப்பிச்சு இப்போ என்ட்ரன்ஸ் கரெக்டு தானே? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டக் டக் வ்ளாக். நான் தான் உங்கள் சிலம்பு. இன்றைக்கி காலையில் 5 மணி ஆகிடுச்சு, நான் பழனி போகிறேன். நானும் இவனு தான். டேய் ஹாய், இது காட்டு. நான் இவன் ஃப்ரெண்டு, நானும் இவனு தான் பழனி போகிறோம். ஸோ இந்த வ்ளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பழனி போகிறதுக்கான ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் டைம், ஸோ நல்ல கிளைமேட், சில்லுன்னு காற்று. ஸோ அதனால் ஜாலியாக இருந்துச்சு ரைட் பண்ணுறக்கு. நாங்கள் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு டவுட், நாங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு. ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கூகுள் மேப் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா நாங்கள் பழனி ரூட்டில் போகல, பொள்ளாச்சி ரூட்டில் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஷார்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டான ரூட்டை கூகுள் மேப் யூஸ் பண்ணி அரவுண்ட் 7 to 7:30 இதோ நாங்கள் பழனியை ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பழனியில் நாங்கள் போயிட்டு பழனியில் மொட்டை போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேலே மலைக்கு போக போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பழனியில் மொட்டை போடுற இடம். பழனிக்கு யார் வந்தாலுமே பழனி மலை அடிவாரத்தில் மொட்டை போடணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹால்குள்ளே போயிட்டு நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டு 30 ருபீஸ் பே பண்ணால் போதும், நம்ம இங்கே மொட்டை போட்டுக்கலாம் இவங்க யார்கிட்ட வேணாலும். ஆனால் நான் இவர்கிட்ட போயிட்டு மொட்டை போடுறதுக்கு உட்காந்தப்போ இவர் சொன்ன ஃபஸ்ட்டு வேர்டு, நாங்கள் சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் 100 ருபீஸ் வாங்குகிறோம், நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் சரி அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் மொட்டை போடவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி ஓகே, அவர் அப்படி சொல்லிட்டாரு. சரி ஓகே, நம்ம ஒரு நாள் மொட்டை போடுறோம், ஒரு 100 ருபீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் மொட்டை போட்டார். மொட்டை போடுற ஸ்டார்ட் பண்ணார். அங்கே பாருங்கள், அவர் ஸ்டார்டிங் என்னவோ தண்ணியெல்லாம் போட்டு தலைக்கி நல்லா தான் மொட்டை போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவரோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அடுத்த கஸ்டமர் யார் வராங்க அப்படிங்கிறதுல தான் இருந்துச்சு. மொட்டை போட்டு முடிச்சிட்டாரு. அடுத்து பியர்டு ஷேவ் பண்ணுறப்போ அவர் சுத்தமாக பார்க்கவே இல்லை. பாருங்கள், அவர் இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பாருங்கள். பியர்ட் ஷேவ் பண்ணுறப்ப தண்ணி அதிகமாக போடல, பிளைட் சேஞ்ச் பண்ணுறாரு ஆனால் தண்ணி அதிகமாக போடல. பாருங்கள், அங்கே எங்கேயும் பேசுகிறாரு, வேறு யாராவது வராங்களா அப்படிங்கிறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணார். எனக்கு எரியுது அப்படின்னு சொன்னேன், அதெல்லாம் எதுவுமே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணல. அதுக்கு ஃபுல்லாக பிளட்டு, ஒரு சில இடத்துல பிளட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஓகே, ஒரு வழியாக வந்து மொட்டை போட ஆரம்பிச்சு, மொட்டை போட்டாச்சு. ஃபினிஷிங் டச் கொடுப்பாரு பாருங்கள். இப்போ பாருங்கள், 90s kids வந்துட்டு இந்த பேட்டு, ஒரிஜினல் பேட் இல்லாமல் தென்னப்பட்டையில் செதுக்குவாங்கள்ல, அது மாதிரியே இருந்துச்சு. ஓகே ஃபைன், இப்போ மொட்டை போட்டு முடித்தாச்சு, குளிச்சுட்டு இப்போ மழை அடிவாரத்தில் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து மொட்டை அடிச்சுட்டு ஏகப்பட்ட ஃப்ராடெல்லாம் பண்ணாங்க, அதிலிருந்தெல்லாம் தப்பிச்சு இப்போ என்ட்ரன்ஸ் கரெக்டு தானே? இப்போ என்ட்ரன்ஸில் உள்ளே போக போகிறோம். இப்போ என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். இப்போ நாங்கள் பழனி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம், யானை படிக்கட்டு வழியாக. யானை படிக்கட்டு வழியாக ஏறுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, சீக்கிரமாக மேலே போயிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யானை படிக்கட்டு வழியாக போயிட்டுருக்கேன். இங்கே குழந்தைங்க எல்லாருமே சிம்பிளாக ஏறிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம தூக்கிட்டு போகிறனால குழந்தைங்களாம் வெயிட் அவ்வளோக்கு ஒன்றும் ரிஸ்க்காக இருக்குது, அதை தூக்கிட்டு போயிடலாம். இங்கே ஒரு ஒரு கார்னர்லேயும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் ஒரு ஒரு கார்னு, அப்போது நடந்து போகிறப்போ மலை ஏறப்போ அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா,
வேண்டுதல் வச்சுட்டு இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு போவாங்க. வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா இந்த கல்லை வந்து கலைச்சி விட்டுருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இடும்பர் கோவில். இடும்பர் கோவிலுக்கும் காவடிக்கும் நிறையா லிங்க் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இடும்பர் அப்படிங்கிறவர் அசுரர்களுக்கு வில்வித்தை வாழ்வித்தை இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவர் தான் வந்து இடும்பர். இப்போது அசுரர்களை வந்து முருகர் வதம் பண்ணிடுறாரு, அவரோட வேலால் வதம் பண்ணிடுறாரு. அப்போது இடும்பரும் அவரோட மனைவி இடும்பியும் காட்டுக்கு வனவாசம் போகிறாங்க. ஸோ அப்படி போகிறப்ப ஒரு முனிவரை சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட சந்தித்து இந்த வனவாசத்துலேருந்து நாங்கள் எப்படி விடுபடுறது அப்படின்னு கேட்குறப்ப அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, அங்கே ரெண்டு மலை இருக்குது, அந்த ரெண்டு மலைகளையும் எடுத்துட்டு பொதிகை மலை வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி அவங்க கடும் தவம் இருந்து, இடும்பர் வந்து கடும் தவம் இருந்து அந்த மலைகளை பாம்பு போல் வளைத்து தோள்களில் அவரோட ஷோல்டரில் வச்சுட்டு வராரு. வர்றப்ப பழனிக்கு வந்தப்போ முருகரோட திருவிளையாடல் காரணமாக அதை கீழே வச்சிடுறாரு. கீழே வச்சுட்டு திரும்ப எடுக்க முடியல. அப்போ முருகர் வந்து வழி மறைக்கிறாரு. வரைச்சப்போ அவர் வழி விடுங்கன்னு சொல்கிறப்போ முருகர் விடலை. கோபம் அடைந்து முருகர்கிட்ட சண்டை போட போகிறாரு. அப்போ முருகர் வந்து கொன்றுறாரு இடும்பரை. அப்புறம் இடும்பரோட அழுகுரல் கேட்டு அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துட்றாரு. அப்போ இடும்பர் சொல்கிறாரு, இந்த மாதிரி காவடி தூக்கிட்டு வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி இதுதான் இடும்பர் வரலாறு. இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம், ரீச் பண்ணிட்டோம் முருகர் அதாவது பழனி மலை மேலே முருகர் கோவிலை ரீச் பண்ணியாச்சு. அதெல்லாம் ரெண்டு கேள்வி முடிச்சுக்கிறேன். நாங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் கூட்டம்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து க்யூ இல்லாமல் போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு போகிறதுக்கு. உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். போயிட்டுருக்கிறப்ப இங்கே சைட்டில் பார்த்திங்கன்னா செவுத்தில் நிறைய கவிஞர்கள், எழுத்தாளர்கள், ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருப்பாங்களாட்டிருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்டு நிறைய கவிதைகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. இதோ இங்கே தான். அது ஏன் அப்படின்னா இன்னும் முருகருக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்க்குறக்கு அலோவ் பண்ணாங்க. முன்னாடி போனோம், உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து தான் வந்து கோபுரம்லாம் கவர் பண்ணோம். நிறையா வந்து ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, அதனால் வந்து கிளியராக வந்து கோபுரம் கவர் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு அன்னதானம் வந்து உட்காந்து கொடுக்கல, ஒரு பாக்கெட்டில் கொடுத்தாங்க. உட்காந்து சாப்பிட முடியல, அதனால் பாக்கெட்டில் வாங்கி வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். கீழே போகிறதுக்கு முன்னாடி பழனி வந்தாச்சு, மொட்டை போட்டாச்சு, அடுத்து என்ன? பஞ்சாமிர்தம் தான். பழனி பஞ்சாமிர்தம் ஒரு நாலு டப்பா வாங்கி ஒரு கவரில் போட்டுட்டு கீழே போக ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்ல ஆகணும். அது என்ன அப்படின்னா, பழனி வந்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து பொய் சொல்லி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நான் உள்ளே வந்தப்போ பழனி என்ட்ரன்ஸ்லேயே என்னை ஸ்டாப் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் தான் மொட்டை அடிக்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம், கோவிட்னால எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி, உங்களோட திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கோங்க, ஃப்ரீ தான், 30 ருபீஸ் கொடுத்தா போதும்னு எங்களை திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா ஒரு கவரில் நிறைய திருநூறு, சந்தனம், குங்குமம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 250 பில் பண்ணிவிட்டு 250 கொடுங்க இது ரூல் அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே 250 வாங்கிச்சிட்டு எங்கள் கூட ஒரு லேடியை அனுப்பிச்சாங்க. அவங்கவுங்க வந்து மொட்டை அடிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல் எப்படியோ கோயில் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் வந்து மொட்டை அடித்தாங்க. அதனால் நாங்கள் திரும்ப அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஏன் இப்படி ஃப்ராட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு எங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம்.
ஸோ அப்படி வர்றப்போ அங்கே மொட்டை அடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. அந்த அண்ணங்கிட்ட, அண்ணா இங்கே பைக் பார்க் பண்ணலாங்களா, ஒன்றும் சே பிரச்சனை இல்லையா, சேஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம். அந்த அண்ணா, ஆப்போசிட்டில் பைக் பார்க் பண்ணிக்கிங்க, எங்கள்ட திங்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த மணி எதுவுமே வாங்கலை. அவங்கக்கிட்ட நாங்களும் எந்த மணியும் கொடுக்கல. அந்த கடை பார்த்திங்கன்னா இதோ இதுதான், இந்த மொட்டை அடிக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில். இது நாங்கள் அவர்கிட்ட பர்ச்சேஸ் எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி நான் பழனி வந்திருக்கேன். பழனியில் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன துண்டு, சோப்பு, சந்தனம், அதுபோக வேஸ்ட்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் விட்டுட்டுருக்காரு. நான் உள்ள பழனிக்கு, பழனி என்ட்ரன்ஸ் வந்த உடனே எனக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறையா திங்ஸ் கொடுத்து 200 இங்கேயே பார்க் பண்ணிக்கங்க, ஆனால் திங்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி 200 பில் பண்ணாங்க. ஆனால் இவர் மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்தேன், இது வந்து பைக் எங்கே பார்க் பண்ணுறேன்னு தெரில, அண்ணங்கிட்ட கேட்டேன், அண்ணா ஆப்போசிட்டில் பார்க் பண்ணேன், உங்கள் திங்ஸ் எல்லாம் இங்கேயே கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு, நாங்கள் போகிற வரைக்கும் ஏதாவது வாங்கிக்கிங்க அப்படின்னா எதுவுமே சொல்ல கிடையாது. நாங்கள் திருப்பி வந்தும் எங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனால் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கடை பக்கம் போனாவே ஏதாவது வாங்குங்கன்னு சொல்லி அவங்க வாலண்டியராக கையை பிடிச்சி வாங்க வைக்கிறாங்க. ஆனால் அண்ணன் அந்த மாதிரிலாம் பண்ணல. இவரோட நல்ல மனசு. இந்த சின்ன கடை வருமானங்களுக்கு போதுதான் போதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடை ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அவரோட வருமானம் போதுங்க. கடவுளோட அருளால் வந்து இங்கே நல்லா தான் வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறது. நீங்கள் மறக்காமல் நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த கடைக்கு வாங்க. ஆனால் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம மொட்டை அடிக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்குது ஒரு இந்த கடை. ஸோ மறக்காமல் இந்த கடைக்கு வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், இதோட பழனி விலாக் முடிஞ்சது. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டக் டக் விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். பிகாஸ் நாங்கள் ஒரு பிகினர்ஸ், யூடியூப்பில் பிகினர்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம், உங்களுக்கு நல்ல நல்ல நியூஸஸை கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி வீடியோஸில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய். ஸ்டே டியூன் வித் அவர் சேனல் டக் டக் வ்ளாக். தேங்க்யூ. டேக் கேர்.